சோழ அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஜெயிலர் எக்ஸாமுக்குரிய நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னா, சிறை கைதிகள் உரிமை, அதுபோக கைதிகள் உரிமை, அதே போல் கைதிகள் இறந்தால் வந்து அவங்களுக்கு என்ன இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். முதலாவதாக சிறை கைதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள்லாம் வந்து சிறை கைதிகள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கைதிகள்ங்கிற வார்த்தை அதிக பயன்பாட்டில் இல்லை, சிறைவாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பார்ப்போம். மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைவரும் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் ஆவார்கள் என்று வாக்குரிமை தொடர்பான சட்டம் 1951 பிரிவு 62 கூறுகிறது. வாக்குரிமை பற்றி கூறும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எதுன்னு தெரிஞ்சுங்க, 1951. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, தண்டனைக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அல்லது அதற்காக கொண்டு செல்லப்படும் அல்லது முன்னெச்சரிக்கை கைதினை தவிர்த்த சட்டப்படியான காவல்துறையினின் காவலில் உள்ள எவர் ஒருவரும் எந்த தேர்தலிலும் வாக்களிக்க முடியாது அப்படின்னு கூறுகிறது. சரிங்களா, தண்டனை சிறைவாசியாக இருந்தாலும் சரி, விசாரணை சிறைவாசியாக இருந்தாலும் தேர்தலில் வந்து வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்து, இப்போ கைது செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து கைதிக்குன்னு நிறைய உரிமைகள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க. இந்தியாவில் காவல்துறை ஒருவரை கைது செய்யும் போது என்னென்ன நடைமுறை பின்பற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் வந்து வழிகாட்டுதல் கூறியுள்ளது. ஒருவரை கைது செய்யும்போது பார்த்திங்கன்னா, 1980களில் இந்தியா முழுவதுமே காவல்துறை மரணங்கள், காவல்துறை இல்லாத லாக்அப் டெட்ஸ் வந்து அதிகரித்து வந்திருந்தது. அந்த இடத்துல வந்து 1986 டி கே பாசு என்ற கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி காவல் நிலைய மரணங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதினார். சரிங்களா, அதே ஒரு மனுவாக ஏற்றுக்கொண்டு விவகாரத்தை வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா, இந்த ஸ்டோரியெலாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, அந்த பேர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, டி கே பாசு. சரிங்களா, எல்லா மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. போலீஸ் கைது பட மூலாதாரம் காவல்நிலைய சித்திரவதைகளையும் மரணங்களையும் குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து வந்து இந்திய சட்ட ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே போல் மேலும் ஒருவர் கைது செய்யப்படும் போது பின்பற்ற வேண்டிய 11 விதிமுறைகளை வந்து காவல் நிலையங்களுக்கு அனுப்புனாங்க. இதுதான் முக்கியம், என்னென்னு தெரிஞ்சுங்க. ஒருவரை கைது செய்யும்போது அது தொடர்புடைய வழக்கை விசாரிக்கும் விசாரணை அதிகாரி தங்களது பெயர் பொறிக்கப்பட்ட பட்டையை தெளிவாக தெரியும் வகை சீருடை அணிந்திருக்க வேண்டும். யார் விசாரணை அதிகாரி என்பது காவல்துறை பதிவேட்டில் குறிப்பிடப்பட வேண்டும். கைது செய்யும்போது அது குறித்த மெமோவை தயார் செய்ய வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு படித்தவே புரிஞ்சிடும் இல்லையா. அதில் கைது நடந்த நேரம், தேதி ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதனை கைது செய்யப்பட்டவரின் குடும்ப உறுப்பினரோ அல்லது அந்த பகுதியின் பெரிய மனித ஒருவரோ ஏற்று ஒப்புதல் சாட்சியம் அளித்து கையெழுத்திட வேண்டும். கைது செய்யப்பட்டவரும் அது கையெழுத்திட வேண்டும். சரிங்களா, அவங்க என்ன, அவங்க பேர் என்ன, என்ன டீட்டெயிலு, என்ன கேஸு, எதுக்காக வந்து அரசு கைது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும்னு சொல்ல வராங்க. மூணாவது, கைது செய்யப்பட்ட அல்லது பிடித்துச் செல்லப்பட்ட அல்லது விசாரிக்கப்படும் நபரின் உறவினர், நண்பர், நலம் விரும்பி ஆகிய யாராவது ஒருவருக்கு முடிந்த அளவு விரைவாக தகவல் சொல்ல வேண்டும். எந்த இடத்தில் கைது செய்ய வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தையும் வந்து கண்டிப்பாக தெரிவிச்சிருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினரே சாட்சியம் அளித்து கையெழுத்திட்டால் இதனை செய்ய தேவையில்லை. அவங்களாம் வந்து உறுப்பினரே வந்து அவங்க மேலே வழக்கு திறந்துருக்காங்கன்னா, வழக்கு மீன்ஸ் அவங்க மேலே தவறு அப்படின்னு சொல்லி வழக்கு திறந்தால் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. கைது செய்யப்பட்ட உறவினரோ நண்பரோ மாவட்டத்திற்கு வெளியில் வச்சால் கைது செய்யப்பட்ட இடம் நேரம் குறித்த தகவலை 8 முதல் 12 மணி நேரத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சரிங்களா, 8 முதல் 12 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு தெரிவிச்சிடணும். மாவட்ட சட்ட உதவி ஆணையமும் சம்மந்தப்பட்ட காவல் நிலையமும் தந்தி மூலம் இதனை செய்ய வேண்டும். தந்தி மூலம் சொல்கிறாங்க, இப்போல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு நபர் கைது செய்யப்பட்டவுடன் அதனை யாருக்காவது தெரிவிக்கும் உரிமை கைது செய்யப்பட்ட நபருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அதை அவங்களுக்கும் சொல்லணும். கைது செய்யப்பட்ட காவல் நிலைய நாட்குறிப்பில் கைது குறித்தும் யாருக்கு தெரிவிக்கப்பட்டது என்பது குறித்தும் எந்த காவல் அதிகாரியின் பிடியில் அந்த நபர் இருக்கிறார் என்பது குறித்தும் பதிவு செய்ய வேண்டும். கைது செய்யப்படும் நபர் தன்னை பரிசோதிக்க வேண்டுமென கோரலாம். அதாவது மெடிக்கல் செக்கப் வந்து என்னை பண்ணணும் சார் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவர் சொன்னால் கண்டிப்பாக நாம் பண்ணி ஆகணும். கைது செய்யப்பட்ட நபருக்கு 48 மணி நேரத்துக்குள் தகுதி வாய்ந்த மருத்துவரால் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும். எவ்வளோ நேரம், 48 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சுருக்கணும். கைது ஆவணம் உட்பட அனைத்து ஆவணங்களும் அந்த பகுதியின் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட் யாரோ அவருக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும். விசாரணையின் போது தனது வழக்கறிஞரை சந்திக்க கைது செய்யப்பட்டவருக்கு உரிமை உண்டு. சரிங்களா, வழக்கறிஞரை சந்திக்க உரிமை உண்டு, அதுக்காக அவர் கூடவே இருக்க உரிமை கிடையாது. சரியா,
ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில தலைமையகத்திலும் இதற்கென ஒரு கட்டுப்பாட்டரை அமைக்க வேண்டும். இந்த கைது அந்த நபர் வைக்கப்பட்ட இடம் குறித்த தகவலை அங்கேயும் அனுப்பணும். சரிங்களா, 12 மணி நேரத்துக்குள்ளே இந்த கட்டுப்பாட்டு அறிக்கை வந்து அவங்க தெரிவிச்சிருக்கணும். இவ்வளோ நடைமுறைகள் இருக்குது தெரிஞ்சுக்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதோட வழிகாட்டு நெறிமுறைகளில் காவல் நிலைய மரணங்களுக்கு இழப்பீடு கோரும் விதிமுறைகள் எதுவும் இல்லை. கைது செய்யும்போது என்ன நடைமுறை அப்படிங்கிறத அவரோட வழக்கில் அடுத்து பாருங்கள். நிலாப்படி வெர்சஸ் ஒரிசா மாநில அரசு என்ற வழக்கில் பிறகுதான் இழப்பீடு கேட்பது என்பது சட்ட ரீதியான உரிமையாக மாற்றப்பட்டது. எந்தெந்த வழக்கு எதை பற்றிங்கிறத தெரிஞ்சுக்க. நிலாப்படி வெர்சஸ் ஒரிசா, இவங்க வந்து இழப்பீடு கேட்பது சட்ட ரீதியான உரிமை அப்படின்னு வந்து மாற்றப்பட்டது. சரிங்களா, இழப்பீடு என்பது உயிர் வாழும் உரிமை பறிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது. வேறு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டால் இழப்பீடு கோர முடியாது. இறந்துட்டால் மட்டும்தான் வந்து இழப்பீடு கோர முடியும். இது தவிர கைதுக்குன்னு வேறு சில உரிமைகள் இருக்குது. என்னென்னு பாருங்கள், கைது செய்யப்பட்டால் 24 மணி நேரத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுங்க. கைதின் போதோ விசாரணையின் போதோ மோசமாக நடத்தவோ சித்திரை செய்யவோ கூடாது, சித்திரவாதி செய்யவோ கூடாது. காவல்துறையின் பிடியில் இருக்கும்போது ஒருவர் அளிக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தை அவருக்கு எதிரான சாட்சியமாக விடக்கூடாது. அவன் ஒத்துக்கிறாந்துக்காக அவனை ஆப்போசிட்டாக வந்து உடனே வந்து தண்டிச்சிட முடியாது. அதுக்கு வேறொரு சாட்சியமும் கண்டிப்பாக வேணுங்கிறது தெரிஞ்சுக்கேன். 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களையோ பெண்களையோ கேள்வி கேட்பதற்கான என காவல் நிலையத்துக்கு வரவழைக்க முடியாது. எதுவுமே இவங்க போய் தான் வந்து விசாரிக்கணும். இதெல்லாம் உண்மையான இது, ஆனால் இது நடக்குதாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல் மேஜிஸ்ட்ரேட்டின் முன் அனுமதியின்றி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மற்றும் சூரிய உதயத்துக்கு முன் எந்த பெண்ணையும் வந்து கைது செய்யக்கூடாது. இரவு நேரங்களில் எந்த பெண்ணையும் கைது செய்யக்கூடாது. விசாரணை கைதிகள் மற்றும் சிறை கைதிகளின் உரிமைகளை காக்கும் வகையில் இது போன்ற விதிமுறைகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து விசாரணை கைதி இறந்தால் என்ன இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரிசாவில் ஒரு சிறு திருட்டுகள், அதான் அந்த கேஸ் தான், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு சின்ன திருட்டு வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் வந்து அடுத்த ரயிலில் தண்டவாளத்தில் வந்து காயமாக கிடக்கிறார். சரிங்களா, பாருங்கள், 1987 December 1st ஒரிசாவின் சுந்தர்கேட் மாவட்டத்தை சேர்ந்த சுமன் பெஹரா ஒரு திருட்டு வேலையில் ஈடுபட்டதாக கூறி ஜராய்ஹலா காவல்துறை வந்து அவரை வந்து கைது செய்கிறாங்க. அன்று மாலை வந்து குடும்பத்தினர் வந்து சுமனுக்கு உணவு வந்து கொண்டே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் December 2nd பார்த்திங்கன்னா அவரோட ரயில் தண்டவாளத்தை இவரோட வந்து பிணம் கடந்தது. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா உடலில் வந்து ஏற்படும் காயம் இருந்தது, தன்னோட மகனை வந்து அடித்து தண்டவாளத்தை தூக்கி போட்டாங்க அப்படின்னு வந்து நிலாப்படி பெஹரா வந்து குற்றம் சாட்டினார். முன்னால் நடந்தது இல்லையா, ஸோ அந்த கேஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ குற்றம் சாட்டினாங்க. 1988 September 14th அன்று உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதினாங்க. சரிங்களா, இந்த கடிதத்தை ஒரு மனுவாக எடுத்துக்கொண்டு பிரிவு 32 காவலில் இருந்தபோது அந்த அடித்து கொல்லப்பட்டு ஐயோதானி தூக்கி வீசப்பட்டதாக அந்த கடிதத்தில் வந்து குற்றம் கூறப்பட்டிருந்தாங்க. சரிங்களா, அரிசி சாதனத்தில் வந்து பிரிவு 21 கீழ் உயிர் வாழும் உரிமை பறிக்கப்பட்டிருப்பதால் சரிங்களா இவருடைய மகனின் மரணத்திற்கு இழப்பீடு கோரப்பட்டது. சரி, இதுதான் வந்து நிலாபடி பெஹரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வழக்கு. கொஞ்சம் நான் வேகமாக வந்துட்டேன், ஏன்னா எல்லாமே புரியக்கூடிய விஷயம்தான். நீங்கள் சிம்பிளான தேவையான நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும். மீண்டும் அடுத்து போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.